இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மாதிரி ஒரு கிளுகிழுப்பு, அதாவது குழந்தைங்க விளையாடுற கிளுகிழுப்பு, இதுக்கு பேர் ஒயர்லே பின்னலான்ட்டு உள்ளுக்குள்ளே வந்து மணிக்கு பதிலாக சில்லற கஷ்டம் போட்டிருக்கேன். எப்படி ஆட்டுறது, இது ரொம்ப உயரமாக இருக்குது, பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது, குழந்தைங்க பிடிக்கிற மாதிரி சின்னதாக உயரம் கம்மியாக போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக இன்னொரு இது போடலான்ட்டு எடுத்திருக்கேன், இதே மாடலில் தான் வரும், ஆனால் எனக்கு கொஞ்சம் உயரம் கம்மியாக போட ஆரம்பிக்கலாம். இதுக்கு வந்து இதே ப்ளூ கலர் ஒயர் தான் எடுத்திருக்கேன், 6 அடி, அது வந்து 8 அடி ஒயர் எடுத்தேன், இதுக்கு வந்து 6 அடி ஒயர், 1 அடி. ஆறடிக்கு 8 ஒயர் எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக இதுக்கு எப்படி போட்டேன்னு சொன்னீங்கன்னா, 8 அடியில் 4 ஒயர் எடுத்து இந்த ஹேண்டில் போட்டுட்டு அதுக்கு மேலே மறுபடியும் 2 அடியில் 4 ஒயர் எடுத்து இங்கே ஜாயின் கொடுத்து போட்டேன். இது என்னாச்சுன்னா, இங்கே வந்து டெம்பராக இல்லாமல் இப்படி வளையிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, அதனால 2 ஒயரில் போடலாமான்னு யோசிக்கிறேன். இது உயரம் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் 4 ஒயர்லேயே போடலாமான்னு யோசனையாக இருக்குது. முதல்ல 4 ஒயரே வெட்டிக்கிறேன், அதுக்கப்புறம் தேவைப்பட்டதுனாக்கா 4 ஒயர் வெட்டிக்கிறேன். 6 அடியில் 4 ஒயர் வெட்டிக்கிறேன். வந்து இதை மடக்கி நம்ம நாட் போட ஆரம்பிச்சிடலாம். நார்மல் நாட் தான், பாக்ஸ் நாட் தான் போடுறேன். இந்த 2 ஒயரையும் ஒரு நாட் போடுறேன். இப்போ இந்த 2 நாட்டையும் வச்சு ஒரு நாட் போட்டுடலாம். இதெல்லாம் டைட் வச்சுக்கோங்க. அப்போ தப்ப இந்த 4 ஒயரையும் வச்சு 4 முடிச்சு போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பேர் பேராக ஒயர் இருக்கும், இந்த பேர் ஒயரை எல்லாம் சேர்த்து ஒரு முடிஞ்சு முடிச்சு போட்டோம்னா நமக்கு கிராஸ் கட்டில் போடுற மாதிரி ஒயர் கிடச்சிடும். 3 சைடும் போட்டுட்டேன், இப்போ 4வது சைடு. ஏன்னா இப்படி இவரும் இப்போ வந்து ஒரு ஒரு ஒயராக கிராஸ் ஆகும், கிராஸ் ஆகிற ஒயரையெல்லாம் அப்படியே நாட் போட்டுக்கிட்டே வர வேண்டியது. இப்படி சுற்றி சுற்றி போட்டுகிட்டே வர வேண்டியதுதான். இதில் இப்போ 4 சுற்றும் போட்டு வந்துட்டேன், ஒரு சுற்று போட்டுட்டேன். இப்போ இதில் வந்து இந்த ஹேண்டில் வந்து இப்படி கை பிடிக்கிற அளவுக்கு இவ்வளோ ஒயரை இருந்தால் போதும். அதுக்காக பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4, 5 லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் 4 ஒயர் கொடுத்து நம்ம சுற்று ஒயர் வச்சு போட்டுக்கலாம். இந்த மாதிரி வர மாதிரி அதுக்காக போடலாம். இப்போ வந்து 1 லைன் போட்டிருக்கேன், இன்னும் 4 லைன் போட்டுட்டு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். 6 லைன் போட்டுக்கோ, 1, 2, 3, 4, 5 இதோட சேர்த்துனா 6 லைன், 5 லைன் தான் வருது. இந்த பக்கம் இதுலேயும் 5, இதுலேயும் 5, 5 லைன் போட்டிருக்கேன். இப்போ வந்து இந்த ஒயர் எவ்வளோ நீளம் இருக்கோ அந்த அளவுக்கே வந்து இன்னும் 4 ஒயர் கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உள்ளே மடக்கி விடுறதுக்காக 1 இன்ச் அதிகமாக விடும்.
அந்த நாலு ஒயரையும் வந்து நம்ம இதில் சோதிக்கி விட்டுலாம். அந்த நாலு முடிச்சதையும் கொஞ்சம் ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டோம் இல்லையா, அதை அப்படி வச்சுக்கோ. இப்போ முடிச்செல்லாம் டைட் பண்ணிடலாம். அந்த முடிச்சு இனி ரன்னிங் ஒயர் வச்சு போடலாம். பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாட்லேயும் மூணு மூணு ஒயர் இருக்கும். சரி, இதே கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிறேன். நான் நம்ம வழக்கமாக விடுற மாதிரி ஒரு ரெண்டு பூக்கு சொருகிற அளவுக்கு விட்டுட்டு ரன்னிங் ஒயர் வச்சு போட ஆரம்பிச்சுக்கலாம். போட்டேன். இப்போ நடுவில் வந்து நம்ம சொருகின ஒயர் இருக்குது, அது வந்து இந்த மடக்கின ஒயர் அப்படி வச்சு நம்ம இதை நாட் போட்டுக்கலாம். மடக்கின ஒயரையும் உள்ளே கூடி வச்சுக்கலாம் அப்படியே. அப்போ தான் அது நமக்கு பிரிஞ்சு வராது. கொஞ்சம் இந்த இடத்துக்கு மட்டும் கவனமாக போடுங்க. ஒரு நாட்டில் இப்போ மூணு முடிச்சு வந்திருக்கும். அடுத்து இதில் இந்த ரெண்டாவது முடிச்சில் ரெண்டாவது சொருகுன ஒயரில் இருக்கிற ஒயருக்கு போடுறோம். இந்த உள்ள ஒரு இஞ்சி சொருகி விட்டுருக்கோம்ல, அதை வந்து கொஞ்சம் இழுத்து கையில் பிடிச்சிக்கோங்க. நம்ம சுற்றி வரும்போது அதையும் சேர்த்து சுற்றிட்டோம்னா பிரிஞ்சு வராது. அடுத்து முடிச்சு போடும்போது இது உள்ளே போயிடும், நமக்கு வெளியே தெரியாது, பிரிஞ்சும் வராது. இதே மாதிரி இன்னும் ரெண்டு ஒயரில் போடணும். நான் போட்டுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்படி ஒரு ஒரு நாட்லேயும் ஒரு ஒயர் சொருகி மூணு மூணு முடித்து எல்லா பக்கமும் போட்டு வந்துட்டேன். இதுதான் நம்ம ஆரம்பித்த இடம், இங்கே வந்தாச்சு. நம்ம இப்போ வந்து இதை லேடர் நாட் போட்டு மேலே தூக்கிக்கலாம். இந்த ரெண்டு இன்ச்சு ஒயரை ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு நம்ம இதை லூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணியாச்சு. இப்போ எல்லா லேடர் நாட்டும் போடுற மாதிரி தான் எப்படி மடக்கி சொல்லிட்டு. ரன்னிங் ஒயரை உள்ள கூடி இழுத்தோம்னா லேடர் நாட்டும் உட்காந்துரும். இந்த உள்ளே விட்டோம் இல்லையா அந்த ஒயரை, இதை மடக்கி இந்த ஒரு மூணு பூவில் சொருகி விட்டுடலாம். நான் ஒரு மூணு பூ அளவுக்கு தான் விட்டுருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட விட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு லைனு ஃபுல்லாக முடிச்சாச்சு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறீங்க பாருங்கள், இப்படி ரவுண்டாக வந்திருக்கு. இதை வந்து நம்ம ஒரு ஆறு லைன் அளவுக்கு போட்டுக்கலாம். இதில் எவ்வளோ போட்டிருக்கேன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு போட்டிருக்கேன். ஓ, ஆறு இல்லைன்னா அஞ்சு அளவுக்கு போட்டுட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஃபுல்லாக ரன்னிங் ஒயர் வச்சு சுற்றி சுற்றி வந்து லேடர் நாட் போட்டு மேலே தூக்குறது தான் நம்ம போட்டுட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இதை அடுத்தது வந்து இப்போ நம்ம எப்பவும் போடுற மாதிரியே அடுத்த பூவில் நம்ம ஆரம்பிப்போம் இல்லையா, லேடர் நாட் போட்டுட்டு அப்படிதான் ஆரம்பிக்கணும். இது
அந்த மீதி இருக்கிற ஒயரை அப்படியே உள்ளுக்குள்ளே விட்டு நம்ம அப்படியே கவர் பண்ணிடலாம். அந்த இப்போ இந்த சொருகின ஒயரோட விட்டு மீதி இருந்ததில் அதுங்க வந்து நாட்டுக்குள்ளே போயிடுச்சு, அதனால் நமக்கு அது பிரிஞ்சு வருங்கிற பயம் இல்லை. அப்படியே போடலாம். இதே மாதிரி தான் ஆறு லைன் போடலான்ட்டு இருக்கேன். ஆறு இல்லை அஞ்சு, எப்படி சௌகரியப்படுதோ உயரம் போதும்னு தோணுதோ அது வரைக்கும் போட்டுக்கலாம். போட்டுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அஞ்சு லைன் போட்டிருக்கேன், இது அஞ்சு லைன் போட்டிருக்கேன். இப்போ ரன்னிங் ஒயருங்க லேடர் நாட் போட்டு முடிச்சாச்சு. லேடர் நாட் போட்டு முடிச்சாச்சு, இது இங்கே கட் பண்ணிடலாம். பண்ணிட்டு அது அப்படியே ராக் சைடு எந்த பக்கம் போதோ அந்த பக்கம் உள்ளே கூடி சொருகி விட்டுருவோம். ஒரு மூணு நாலு பூக்கு சொருகுனா போதும். சொருகி விட்டுட்டேன். இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த பாருங்கள் கொஞ்சம் காசு எடுத்து வச்சுருக்கேன். மணி சலங்கேருந்து உள்ளே போட்டால் இன்னும் சத்தம் நிறையா இருக்கும். இப்போ என்கிட்ட சலங்கை இல்லை, அதுக்காக ஒரு ரூபா காசு ஒரு நாலு காசு எடுத்து வச்சுருக்கேன். இதை உள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு ரெண்டு ரெண்டு ஒயர் எடுத்து ஒரு நாலு ஆறு நாட் வந்துருக்கு. இது இன்னொரு லைன் போட்டுருக்கேன். ரெண்டு லைன் போட்டு முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணோம்னா, இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு ஒயர் சேர்த்தனோம் இல்லையா, அந்த ஒரு ஒயரை ஹைட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு முடிச்சுக்கு ரெண்டு ஒரு லூப் வந்து ரெண்டு ஒயரும் ஒரு லூப் வந்து ஒரு ஒயரும் வச்சு போட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு முடிச்சில் வந்து ஃபஸ்ட்டு லூப்பில் ரெண்டு ஒயர் வரும். ரெண்டாவது முடிச்சில் ஃபஸ்ட்டு செகண்ட் லூப்பில் ரெண்டு ஒயர் வரும். நான் அதுதான் சௌகரியமாக இருக்குது, அதனால் இப்போ இங்கே கீழே போட்ட மாதிரியே நாலு முடிச்சு வந்துடுச்சு. நாலு முடிச்சு வந்துடுச்சு. நம்ம இதை வந்து இன்னும் ரெண்டு லைன் மட்டும் போட்டுக்கலாம். நாலு நாலு முடிச்சு வர மாதிரி ஒரு ரெண்டு லைன் மட்டும் போட்டுக்கலாம். ஒரு லைன் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ ரெண்டாவது
ரெண்டு லைன் போட்டு முடிச்சாச்சு. இப்போ இந்த ஒயர் வந்து இந்த ரெண்டு ரெண்டு ஒயர் இருக்கிறதெல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒயரை ஒரு 2 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு வெட்டி அதை உள்ளே உள்ளே அப்படியே இறக்கி விட்டுடலாம். அப்படி உள்ளே சொல்லி இதை வந்து இப்படி ஆப்போசிட் ஆப்போசிட்டாக சொருகி விட்டுடலாம். இந்த ரெண்டு ஒயர் இப்படி ஆப்போசிட் கார்னரில் கொஞ்சம் ஷார்ப் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு ரெண்டு இது ஒயருக்குள்ளே பூந்து வரும்போது டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும். இப்படிதான் சொருகணும். சொருகிட்டு நான் ஃபினிஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. ஆப்போசிட் ஆப்போசிட்டில் சொருகி ஒரு 2 இன்ச் அளவுக்கு ஒயர் விட்டு மீதி ஒயரெல்லாம் இப்படி உள்ளுக்குள்ளே சொருகி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகாக வந்துட்டு இவருங்க சத்தமும் நல்லா தூங்கணும்னு கேட்குது. இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது, இது சின்னதாக வேணும் குழந்தைங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வாகான்ட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோம். ரொம்ப அழகாக வந்திருக்கு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அம்மாவின் வாழ்வியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.